வணக்கம். ஆறாம் வகுப்பு இயல் இரண்டு, முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் கற்கண்டு. கற்கண்டு என்றால் இலக்கணம். இலக்கணம் என்பது மொழியின் அமைப்பை வரையறை செய்யும் விதிகளை கூறுவதாகும். மொழி நம் உள்ளத்தில் தோன்றும் கருத்துக்களை வெளியிடவும் மற்றவர் கூறும் கருத்துக்களை தெளிவாக புரிந்து கொள்ளவும் கருவியாக இருப்பது. உலகத்தில் உள்ள பெரும்பாலான மொழிகளுக்கு எழுத்துக்கள் உள்ளன, ஆனால் பல மொழிகளுக்கு எழுத்துக்களே இல்லை. ஆனால் நம்முடைய தமிழ் மொழி ஒளி வடிவும் வரி வடிவும் பெற்று பல நூறு ஆண்டுகளாக நிலைத்து உள்ளது. அப்படிப்பட்ட மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் இலக்கணம் துணை புரிகின்றது. எனவே இலக்கணத்தை அறிந்து கொள்வது அவசியமான ஒன்றாகும். இலக்கணத்தில் ஒன்றான முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் பற்றி அறிந்து கொள்ளலாமா? வாருங்கள். எழுத்து ஒளி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து ஆகும். மொழியை எழுத பயன்படுவது எழுத்து எனலாம். அவ் எழுத்து ஒளி வடிவாக எழுப்புவதும் வரி வடிவாக எழுதுவதும் எழுத்து ஆகும். இவற்றிற்கு ஒரு உதாரணத்தை இங்கு காணலாம். ஆ என்று ஒருவர் உச்சரித்தால் அவ்வொலியை நாம் காதால் கேட்கின்றோம். இவ்வொலியினை கண்ணால் காண தமிழ் மொழியில் ஆ என்று எழுதுகின்றோம். இவற்றை தான் எழுத்து என்கின்றோம். எழுத்துக்களின் வகைகள். எழுத்து இரண்டு வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, மற்றொன்று சார்பெழுத்து. எழுத்து இரண்டு வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, மற்றொன்று சார்பெழுத்து. எழுத்து பற்றி அறிந்து கொள்ளலாம். முதல் எழுத்து உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். அதாவது உயிரெழுத்துக்கள் 12 ஆ முதல் அவ்வரை உள்ள உயிரெழுத்துக்களும், மெய் எழுத்துக்கள் 18 இக்கு முதல் இன் வரை உள்ள மெய் எழுத்துக்களும் ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். முதல் எழுத்தின் வகைகள். முதல் எழுத்து இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று உயிர் எழுத்து, மற்றொன்று மெய் எழுத்து. முதல் எழுத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம், உயிர் எழுத்து மெய் எழுத்து. இவற்றில் உயிர் எழுத்து பற்றி பார்க்கலாம். உயிர் எழுத்து இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று குறில், மற்றொன்று நெடில். குறுகிய ஓசை உடையவை குறில் எழுத்துக்கள், நீண்ட ஓசை உடையவை நெடில் எழுத்துக்கள். குறில் எழுத்துக்கள் எவை என்று பார்க்கலாம். குறில் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஓ, இந்த 5 எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் எவை என்று பார்க்கலாம். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ, இந்த 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் ஆகும். மெய்யெழுத்துக்கள் பற்றி காணலாம். மெய்யெழுத்துக்களை 3 வகையாக பிரிக்கலாம். பல்லினம், மெல்லினம், இடையினம். வள்ளிய ஓசை உடையவை வள்ளினம், மெல்லிய ஓசை உடையவை மெல்லினம். வள்ளினத்திற்கும் மெல்லினத்திற்கும் இடைப்பட்ட ஓசை உடையவை இடையினம். வள்ளினம் இக், இச், இட், இத், இப், இர், இந்த 6 எழுத்துக்களும் வள்ளின எழுத்துக்கள். மெல்லினம் இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன், இந்த 6 எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் இ, இர், இல், இவ், இல், இல், இந்த 6 எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன. எனவே
இவற்றை முதல் எழுத்துக்கள் என்கின்றோம். அதாவது ஒரு விவசாயம் செய்வதற்கு விதையை முதலாக போட்டு விளைச்சலை காண்பது போல, முதலை வைத்து தொழில் செய்து பொருள் ஈட்டுவது போல, இந்த 30 எழுத்துக்களை வைத்துதான் தமிழ் இயங்குகின்றது. இந்த முதல் எழுத்துக்கள் இல்லாமல் பிற எழுத்துக்கள் பிறக்காது. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்று கூறுகின்றோம். முதல் எழுத்துக்கள் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் இவையே முதற் காரணமாக இருக்கின்றன. உதாரணத்திற்கு, இக்கு என்ற மெய்யெழுத்தும் ஆ என்ற உயிரெழுத்தும் சேரும் பொழுது கா என்ற உயிர்மை எழுத்து பிறக்கின்றது. பிற எழுத்துக்கள் பிறப்பதற்கு முதன்மை காரணமாக உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும், அதாவது முதல் எழுத்துக்கள் காரணமாக அமைகின்றன. முதல் எழுத்துக்கள் எதனால் இவற்றை முதல் எழுத்துக்கள் என்று சொல்கின்றோம்? இவற்றிற்கு ஒரு சின்ன உதாரணம். இங்கு ரயில் இயந்திரம் உள்ளது. இந்த ரயில் இயந்திரம் முதல் எழுத்து போல உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் ரயில் இயந்திரம் போல. இந்த ரயில் இயந்திரத்தால் தனியே இயங்க முடியும். ஆனால் இந்த ரயில் இயந்திரத்தின் பெட்டிகளால் இவற்றின் உதவி இல்லாமல் இயங்க முடியாது. எனவே ரயில் இயங்குவதற்கு ரயில் இயந்திரம் எப்படி முதன்மையானதோ, அதுபோல தமிழில் பிற எழுத்துக்கள் பிறப்பதற்கு முதல் எழுத்துக்கள் முதன்மையானது. சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் என்றால் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் ஆகும். அதாவது தாய் தந்தையரை சார்ந்து குழந்தைகள் வாழ்வது போல, இந்த சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்தான உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் சார்ந்து பிறக்கின்றன. இதற்கு உதாரணத்தை இங்கு நாம் காணலாம். இந்த ரயிலில் ரயில் பெட்டிகள் ரயில் இயந்திரத்தின் உதவி இல்லாமல் இயங்க முடியாது. ஆனால் ரயில் இயந்திரத்தால் பெட்டிகளின் உதவி இல்லாமல் இயங்க முடியும். ரயில் இயந்திரத்தை முதல் எழுத்துக்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ரயில் பெட்டி சார்பு எழுத்துக்கள் போல இந்த முதல் எழுத்துக்களான உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் உதவியால் சார்பு எழுத்துக்கள் பிறக்கின்றன. எனவே இவற்றை சார்பு எழுத்துக்கள் என்று கூறுகின்றோம். எப்படி ரயில் இயந்திரம் இல்லாமல் ரயில் பெட்டிகளால் இயங்க முடியாதோ, அதுபோல முதல் எழுத்துக்களின் உதவி இல்லாமல் சார்பு எழுத்துக்கள் பிறக்காது. எனவே இவற்றை நாம் சார்பு எழுத்துக்கள் என்று கூறுகின்றோம். சார்பு எழுத்துக்கள் உயிர்மை ஆயுதம் முதலிய எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் ஆகும். உயிர்மை ஆயுதம் முதலிய எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களின் உதவியால் பிறப்பதால் இவற்றை சார்பு எழுத்துக்கள் என்று கூறுகின்றோம். சார்பு எழுத்து 10 வகைப்படும். சார்பு எழுத்தின் 10 வகைகள் என்னவென்று பார்க்கலாம். சார்பு எழுத்துக்களின் வகைகள் சார்பு எழுத்து, உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்று சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். சார்பு எழுத்துக்களின் 10 வகை உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என 10 வகைப்படும். இப்பாடப்பகுதியில் நாம் உயிர்மை ஆயுதம் பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளப் போகின்றோம். வாருங்கள். உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்கள் என்றால் மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. அதாவது உயிர்மை எழுத்துக்கள் பிறப்பதற்கு மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர வேண்டும். அப்போதுதான் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. அதற்கு உதாரணத்தை காணலாம். இக்கு என்ற மெய்யெழுத்தும் ஆ என்ற உயிரெழுத்தும் சேரும் பொழுது கா என்ற உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கின்றன. இக்கு கூட்டல் ஆ கா, இக்கான மெய்யும் ஆ என்ற உயிர் எழுத்தும் சேரும் போது உயிர்மை எழுத்து பிறக்கின்றன. மெய்யெழுத்துக்களும்
உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. இந்த 216 உயிர்மை எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களான ஆ முதல் அவ்வரை, மெய்யெழுத்துக்களான இக்கு முதல் இன்வரை சேர்வதால் இந்த உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கின்றன. உதாரணத்திற்கு பாருங்கள், இங்கு கூட்டல் ஆ ஞா, இட்டு கூட்டல் ஈ டி, இம்மு கூட்டல் ஊ மூ, இரு கூட்டல் ஏ ரே, இவ்வு கூட்டல் ஐ வை, இல் கூட்டல் ஓ லோ, இன் கூட்டல் அவ் நௌ. இது போல உயிர்மை எழுத்துக்கள் 216 எழுத்துக்களும் உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்வதால் பிறக்கின்றன. உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். இதற்கு உதாரணத்தை இங்கு காணலாம். க, இக்கு கூட்டல் ஆ க, மெய்யும் உயிரும் சேர்ந்து உயிர்மை எழுத்துக்களின் ஒளி பிறக்கின்றது. இக்கு கூட்டல் ஆ க, இக்கு கூட்டல் ஆ க, இக்கு கூட்டல் உ கு, இக்கு கூட்டல் உ கு. இது போல உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாகவே இருக்கும். உயிர்மை எழுத்து. வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். அதாவது மெய் எழுத்தான இக்கு இச் இப் இவற்றின் வரி வடிவம் க ச ப என மெய் எழுத்துக்களின் வரி வடிவத்தை உயிர்மை எழுத்துக்கள் ஒத்திருக்கும். இது போல உயிர் எழுத்துக்களின் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்துக்களை ஒத்தியிருக்கும். அதாவது உயிரெழுத்துக்கள் குரில் நெடில் இவற்றின் ஒலிப்புகளுக்கேற்ப குரில் எழுத்துக்கள் குறுகிய ஓசையுடனும் நெடில் எழுத்துக்கள் நீண்ட ஓசையுடனும் ஒலிக்கும். க ச ப க ச ப என்று ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்தியிருக்கும். உயிர்மை எழுத்துக்கள் ஒரு வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்தியிருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் சார்பெழுத்து வகைகளுள் அடங்கும். உயிர்மை எழுத்துக்கள் உயிரெழுத்து மெய் எழுத்துக்களின் உதவியால் பிறப்பதனால் இவற்றை சார்பெழுத்துக்கள் என்று கூறுகின்றோம். ஆயுதம். இது ஆயுத எழுத்து அக். ஆயுத எழுத்து மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. மூன்று புள்ளிகளை கொண்டது ஆயுத எழுத்து. இவற்றை முப்புள்ளி முப்பாற்புள்ளி தனிநிலை என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. இவற்றை முப்புள்ளி முப்பாற்புள்ளி தனிநிலை என்று வேறு பெயர்களாலும் அழைப்பர். மற்ற எழுத்துக்களின் ஒலிப்பு முறையை விட ஆயுத எழுத்தின் ஒலிப்பு முறை நுட்பமாக உள்ளது. நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்டது ஆயுத எழுத்து. ஆயுதம். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆயுத எழுத்து எப்பொழுதும் தனக்கு முன் குறில் எழுத்தையும் தனக்கு பின் வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்றுதான் வரும். இதற்கு உதாரணத்தை இங்கு காணலாம். அக்கு எக்கு, இக்து அக்து, அங்கம். இவற்றில் பாருங்கள், ஆ ஒரு குறில் எழுத்து, கு ஒரு வல்லின உயிர்மை எழுத்து, இடையில் ஆயுத எழுத்து வந்துள்ளது. ஆயுத எழுத்து இது போலதான் உணரும். தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே ஆயுத எழுத்து வரும்.
ஆயுதம். ஐந்தெழுத்து தனித்து இயங்காது. பிற எழுத்துக்களின் உதவியுடன் மட்டுமே ஆயுத எழுத்து வரும். முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும். ஆயுத எழுத்து உயிரையும் மெய்யையும் சார்ந்து வருவதால் இவற்றை சார்பெழுத்து வகைகளுள் சேர்க்கலாம். மாணவர்களே, எழுத்து என்றால் என்ன, எழுத்தின் வகைகள் என்னென்ன, முதல் எழுத்து சார்பெழுத்து வகைகள் என்னென்ன, உயிர்மை ஆயுதம் எப்படி வரும் என்பதை நன்கு அறிந்து கொண்டோம். முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் மன வரைபடம். எழுத்து எழுத்து இரண்டு வகைப்படும். முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்து வகை இரண்டு வகைப்படும். உயிரெழுத்து மெய்யெழுத்து. சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என்று 10 வகைப்படும். இப்பாடப்பகுதியில் உயிர்மை என்றால் என்ன, ஆயுதம் என்றால் என்ன, ஏன் இவை சார்பெழுத்துக்கள் என்பதை நாம் நன்கு அறிந்து கொண்டோம். மாணவர்களே, முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொற்களை எழுதி பட்டியலிடுக. உதாரணமாக ஆம் இது போன்ற சொற்களை எழுதவும். அதுபோல முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்களை எழுதி பட்டியலிடுக. உதாரணமாக குருவி இது போன்ற சொற்கள் வரும். முதல் எழுத்துக்களும் சார்பெழுத்துக்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி ஒரு 5 வரிகளுக்கு மிகாமல் எழுதி வரவும். நன்றி.